கொடைக்கானல் டம்டம் பாறை அருகே தடுப்புச் சுவரில் மினி பேருந்து மோதிய விபத்தில் சுற்றுலா பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். அவர்கள் மீட்கப்படும் காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜாஃபர். ஜாஃபர், தற்போது பேருந்துக்குள் சிக்கிய பயணிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு நேற்று கர்நாடகா மாநிலத்தில் இருந்து மினி பஸ்ஸில் 40 சுற்றுலா பயணிகள் தங்களது உறவினர்களுடன் சுற்றுலா வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை கொடைக்கானலில் தங்கி சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துவிட்டு இன்று அதிகாலை வேளையில் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பினர். இந்த நிலையில் மினி பஸ் கொடைக்கானல் வசலகொண்டு பிரதான மலைச்சாலை டம்பம் பாறை அருகே சென்று கொண்டிருந்த போது மினி பஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பிரேக் பிடிக்காததால் சாலையில் ஓரத்தில் உள்ள தடுப்பு சுவற்றில் மோதி பள்ளத்தில் சாயும் நிலையில் மினி பஸ் நின்றது. மினி பஸ்ஸில் பயணம் செய்த 40 மேற்பட்ட நபர்களில் ஒரு சிலருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டு மற்றவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனை பார்த்த பிரதான மலைச்சாலையில் பயணம் செய்த மற்ற வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைத்து மினி பஸ்ஸில் இருந்த பெங்களூருவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் உள்ளிட்டவர்களை கயிறு மற்றும் சேலை சுடிதார் போட்டா உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி மினி பஸ்ஸின் பின்பக்க கண்ணாடியை உடைத்து துரிதமாக பாதுகாப்பாக மீட்டனர். மேலும் இந்த விபத்தால் வசலகுண்டு பிரதான மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்கள் வரிசையில் காத்திருந்தன. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. மேலும் கொடைக்கானல் வசலகுண்டு மலைச்சாலையில் சுற்றுலா பயணிகள் சென்ற மினி பஸ் விபத்துக்குள்ளான சம்பவத்தினால் பிரதான மலைச்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பும் நிலவியது குறிப்பிடத்தக்கது. பாலவேல், நன்றி ஜாஃபர், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.